கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை, ஐயா தேவ ரகசியத்தை குறித்து தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது, ஐயா நான் ஏன் இத்தனை பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் வேதனைகளோடும் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இத்தனை பாடுகளும் உபத்திரவங்களும், ஏன் இத்தனை பாடுகளின் வழியாய் ஐயா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போல நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறோமே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறது போல நடந்து கொண்டிருக்கிறோமே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போன்ற சூழ்நிலைகள் என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் தீயையும் தண்ணீரையும் கடப்பது போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறதே, ஏன் என்று புரியவில்லை. எதற்காக இத்தனை பாடுகள், எதற்காக இத்தனை உபத்திரவங்கள், எங்கள் ஜபங்கள் கேட்கப்படுகிறதா அல்லது எங்கள் ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதா, பதிலே இல்லாதது போல இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். உங்கள் பாடுகளுக்கு பின்னால், உங்கள் உபத்திரவங்களுக்கு பின்னால், உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் பின்னால் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. தேவ ரகசியம் இருக்கிறது. ஒரு மகாபெரிய வெற்றியும் மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை எத்தனை விதமான சோதனைகளும் சவால்களும் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இருக்கிறவராகவே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற, துன்பத்தை கொடுக்கிற, அல்லது உங்களை கொல்லவும் அழிக்கவும் நாசமாக்கவும் உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்ருவை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருந்து உங்களை ஆதரித்து உங்களை நடத்துகிறவர், ஆபத்து காலத்தில் உங்களோட இருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துகிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதரிகளே, காரியத்தை நன்றாக கவனியுங்கள். 66 சங்கீதத்திலே இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், ஐயா எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் பாதுகாக்கிற நீர் எங்களை வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு சோதித்தறிந்திருக்கிறீர், எங்களை வலையிலே அகப்படப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் மேல் பாரமான வருத்தத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எத்தனை ஒரு கொடுமையான காரியங்கள் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ நீங்கள் வலையிலே அகப்பட்டது போல அகப்பட்டுக் கொண்டீர்களோ, ஐயா உங்கள் இடுப்புகளிலே வருத்தமான பாரத்தை ஏற்றினது போல நீங்கள் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனையோ பிரச்சனைகள், கடன்கள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத நஷ்டங்கள், குடும்ப குழப்பங்கள், நஷ்டங்களினால் வந்த கடன்கள், மீளவே முடியாதது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்கள் இடுப்புகளிலே பாரமான சுமைகளை ஏற்றினது போல் காணப்படுகிறதோ, வலையில் அகப்பட்டது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை அகப்பட்டுக் கொண்டீர்களோ, ஐயா மனுஷர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போகிறார்களோ, தீயையும் தண்ணீரையும் இதை கடந்து வருகிறவர்களுக்கு தான் தெரியும் அதன் கஷ்டம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போல பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்களினூடே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை அதே 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஐயா மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை பாடுகள், வெள்ளியை புடமிடுகிறது போல நீங்கள் புடமிடப்பட்டது உண்மைதான், நீங்கள் வலையிலே அகப்பட்டு கொண்டது போல அகப்பட்டு கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் கடனுமாய் துன்பப்பட்டதெல்லாம் உண்மைதான், இடுப்புகளிலே பாரமான சுமைகள் ஏற்றப்பட்டது போன்ற சூழ்நிலை வந்தது உண்மைதான். ஓ மைட்டி காட், மனிதர்கள் எல்லாம் நீங்கள் நம்பி இருந்தவர்கள், உங்களை நீங்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள், நன்மை செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினவர்கள் எல்லாம் உங்களை நாசப்படுத்தி உங்கள் தலையின் மேல் ஏறி போனதும் உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்லுவீர்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐயா உங்கள் ஆபத்துக்களுக்குள்ளே எத்தனை பெரிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு வெற்றியை, விடுதலையை, சுகத்தை, மேன்மையை, கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள், உங்களுடைய பின் நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னையும் அவர்களையும் போஷித்தவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பின்னாளில் வரப்போகிற நாளில் ஐயா இன்று முதல் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும் பொருட்டு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தரே இதை அனுமதித்தார். கவலைப்படாதிருங்கள், வெள்ளியை புடமிடுகிறது போல உங்களை புடமிட்டாலும் ஓ மைட்டி காட், நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள், சோதனையை சகிக்கிற நீங்கள் பாக்கியசாலிகளாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா நான் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு விட்டீர், ஓ கர்த்தர் என் மேற்பனாய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய அவர் என்னை செம்மையாய் நடத்தி ஓ புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் என்னை கொண்டு போய் விடுவார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன, எத்தனை குழப்பங்கள் தடைகள் வந்தால் என்ன, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிர்ப்பையும் எல்லா சோதனைகளையும் எல்லா சிக்கல்களிலும் உங்களை கர்த்தரே நடத்தி கொண்டு போவார், உங்களை அவரே எல்லா கண்ணீரின் பாதைகளிலும் எல்லா தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகளில் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கை என் அன்பு சகோதர சகோதரிகள் கடந்து செல்லும் போதெல்லாம் கர்த்தரே உங்களோடு இருந்து தாக்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார், உங்களை விடுவிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுக்க அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ராஜ மேன்மைகளை தடுக்க உங்களுக்கு விரோதமாய் நிற்க இந்த உலகத்திலே எந்த சத்துருவுக்கும் எந்த விதமான பிரச்சனைக்கும் எந்த விதமான குழப்பத்திற்கும் உங்களை கெடுக்கவும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அதிகாரம் இல்லை. இந்த இயேசு இம்மானுவேலராய் உங்களோட இருந்து எல்லா வழிகளிலும் உங்களோட இருந்து, ஒருவேளை நீங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்களோ வருகிறீர்களோ உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள், ஐயா நீங்கள் எப்படி சோதிக்கப்பட்டாலும் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடப்பட்டாலும் உங்களை உங்கள் திராணிக்கு அதிகமாய் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. இன்று ஒரு காரியம் நடக்க போகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு சில சந்தர்ப்பங்களை சில கேடுகளை அல்லது ஒருவேளை ஆபத்துகளை அவமானங்களை ஒருவேளை நீங்கள் சகித்து கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிற இந்த நல்ல தேவன் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார், எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகளிலும் இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், முதலாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், நீங்களும் பாடுவீர்கள், அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். Mighty God, தேவனை நோக்கி நீங்கள் சொல்லுவீர்கள், ஐயா உம்முடைய கிரியைகளில் நீர் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வகையிலே பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. 64:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்ணீருக்கும் கவலைக்கும் உங்கள் உபத்திரவங்களுக்கும் சோதனைகளுக்கும் பின்பாக ஒரு பெரிய ரகசியம் தேவ ரகசியம் இருக்கிறது, அது நிச்சயமாய் அது இன்று முதல் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை அதிசயங்களை அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்கும், நீங்கள் வாழ்ந்து சிறந்து உயர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள்.
இதை இந்த உலகத்திலே தடுக்க எவனுக்கும் யாருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா அவருடைய திராணிக்கு மேல் சோதிக்கப்படுவதற்கு நீர் இடம் கொடுக்காதபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், வெட்கங்களுக்கு மத்தியிலே யோ வலையில் அகப்பட்டது போல் நாங்கள் அகப்பட்டு கொண்ட சூழ்நிலைகளிலே, இடுப்புகளிலே பாரமான வருத்தங்கள் ஏற பண்ணினது போல ஓ மகா கொடிதான சூழ்நிலைகளில் எல்லாம் என் தெய்வமே, மனிதர்கள் எங்கள் தலையிலே ஏறி போனது உண்மைதான், ஆனாலும் நீரோ எங்களை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த எங்களை செழிப்பான இடத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவரீர், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா பாடுகளோடும் கண்ணீரோடும் இந்த ஜப வேளைகளிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த கிருபை உண்டாகும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய மகிமை இன்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, உடையாத சங்கிலிகள் உடையும்படியாய், நொறுங்காத மலைகள் எல்லாம் நொறுங்கி தரைமட்டமாகும்படியாய், எதிராய் நிற்கிற சத்ருவின் எல்லா சூழ்ச்சிகளும் எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற மகிமையான அற்புதமான ஆசீர்வாதங்களின் கதவுகள் திறப்பதாக, அந்தகாரத்து பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறந்து போகட்டும். பிள்ளைகளை செழிப்பான இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறதற்காய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பின்னாளில் இன்று முதல் ஒரு நன்மையும் மேன்மையுமான ஆசீர்வாதம் வரும்படியாய் இவர்களை பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் நடத்தி வந்த மேலான கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நீர் சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி ஐயா நீர் வாயினால் சொன்னவைகள் எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள புயத்தினால் கரங்களினால் செய்து முடிக்கும்படியாய் இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயமும் அற்புதமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம், நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், உபத்திரவத்தின் சோதனைகளின் பாதைகள் எல்லாவற்றிற்கும் ஈடாய் தேவன் உங்களை இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், சிலரை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பது நிச்சயம், அது சத்தியமான அவருடைய வார்த்தை, ஒரு நாளும் விழுந்து போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.